السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. கடந்த வகுப்புல நாம lesson 4 ல ஹர்ஃபுல் ஜர்ரி ஜர்ரி செய்யக்கூடிய எழுத்துக்கள் இரண்டை பார்த்தோம். ஒன்று வந்து ஃபி, இன்னொன்று வந்து அல. ஃபீயும் அலாவும் என்ன செய்யும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய நவுனுக்கு வந்து பெயர் சொல்லுக்கு கஸ்ரா கொடுக்கும். பொதுவாக அரபிய பொறுத்தளவில் பெயர் சொல்லை நவுனை எந்த ஹரக்கத்தை வச்சு வாசிப்போம் அப்படின்னா தம்மா உன்னுடைய ஹரக்கத்தை வைத்து நாம வாசிப்போம் பொதுவாக டிஃபால்ட். ஆனா ஃபீ அட இந்த எழுத்துக்கு அப்புறம் நவுன் வந்துச்சு, பெயர் சொல் வந்துச்சுன்னா அந்த பெயர் சொல்லுக்கு கஸ்ரா கொடுப்போம். கஸ்ராக்கு ஜர்ருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹர்ஃபுக்கு வந்து ஹர்ஃபுல் ஜர்ரும்போம். ஏன், இது வந்துச்சுன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய நவுனுக்கு பெயர் சொல்லுக்கு கஸ்ரா கொடுக்கும். ஃபில் பைத்தி அலசரீரி இதை வச்சு நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரு சில கேள்வி பதில்கள் கேள்விகள் மற்றும் பதில்களை பார்த்தோம். எப்படி ஐன முஹம்மது, முஹம்மது எங்கே இருக்கிறார், ஹுவ ஃபில் குர்ஃபதி, ஹுவ ஃபில் குர்ஃபதி அவர் ரூமில் இருக்கிறார். அதுக்கப்புறம் வாயின யாசிர், யாசிர் எங்கே இருக்கிறார், வேர் இஸ் யாசிர். வாயின ஆமின தூ, ஆமினா எங்கே இருக்கிறாள், ஹிய ஃபில் மத்பஹி, ஷீ இஸ் இன் த கிச்சன், அவள் சமையல் அறையில் இருக்கிறாள் அப்படின்னு படிச்சோம். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு தெரியல, ஐன முஹம்மதுன்னு இருக்குல்ல, ஐன முஹம்மதுன்னு இருக்குது. அடுத்து பாருங்க, ஐன யாசிருன்னு இருக்குது. ஓகே, ஐன யாசிருன், யாசிர் எங்கே. ஐன ஆமினத்துன்னு இருக்குது, ஆமினா எங்கே. இந்த மூணுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுதா? நல்ல கவனிங்க, அலிஃப்லாம் இல்லைன்னா தன்வீன் வரணும். ஸோ அந்த அடிப்படையில் முஹம்மதுனுக்கு வந்து என்ன செஞ்சிருக்குது, தன்வீன் வந்திருக்குது, கரெக்டா. யாசிருனுக்கும் தன்வீன் வந்திருக்குது. ஆமினாக்கு வந்து தன்வீன் வந்திருக்குதா இல்லையே? ஏன் முஹம்மதுனுக்கு தன்வீன் வந்திருக்குது, ஆமினாக்கு வந்து தன்வீன் வரல? இதை யாரும் என்ன செய்யல, கேள்வியா கேட்கல. சரி, அதை தான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அரபியை பொறுத்தளவில் ஆண்களுடைய பேருக்கு தன்வீன் வைத்து நாம வாசிப்போம். அரபியை பொறுத்தளவில் ஆண்களுடைய பேருக்கு என்ன செய்வோம், நாம தன்வீன் வைத்து சொல்வோம். பெண்களுடைய பெயருக்கு தன்வீன் இல்லாம சொல்வோம். மாஸ்குலைன் ப்ராப்பர் நவுன் வில் ஹாவ் தன்வீன், ஃபெமினைன் ப்ராப்பர் நவுன் வில் நாட் ஹாவ் தன்வீன், இட் டசன்ட் டேக்ஸ் தன்வீன். ஓகே, பெண்களுடைய பெயருக்கு தன்வீன் வைக்க மாட்டோம் அரபியில, இது ஒரு விதிவிலக்கு. அரபியை பொறுத்தளவில் ஒரு காமன் ரூல் இருக்கும், ஆனா நிறைய விதிவிலக்குகள் இருக்கும். அப்போ ஒரு ரூல் ஒரு சில இடங்கள்ல அப்ளை ஆகல, அதுக்கு மாற்றமா வந்திருக்குது அப்படின்னா அதுல ஏதாவது விதிவிலக்கு இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ஏன் தன்வீன் வரல அப்படின்னா பெண்களுடைய பெயருக்கு தன்வீன் வராது, விதிவிலக்கு. ஓகே, எக்ஸெப்ஷன். Feminine proper noun will not have tanween. பாருங்க, முஹம்மதுன், ஹாலிதுன், ஹாமிதுன், யாசிருன், அம்மாருன், சஈதுன், அலியுன், அப்பாசுன், இதெல்லாம் ஆண்களுடைய பெயர். முஹம்மதுன் தம்மத்தை டபுள் தம்மா, ஹாலிதுன், ஹாமிதுன்,
யாசிருன், அம்மாருன், சஈதுன், அலியுன், அப்பாசுன், எல்லாமே தன்மீன்ல முடியுது. அதே இடத்துல பெண்களுடைய பெயர் வரும் பொழுது அதுக்கு தன்மீன் கொடுக்க கூடாது. அமீனத்து, ஜைனபு, ஃபாத்திமத்து, மர்யமு, ஆயிஷத்து, ஹதீஜத்து, சஃபியத்து, ருகையத்து. அப்போ இது ஆமினத்துன், ஜைனபுன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. சோ ஆண்களுடைய பெயருக்கு தன்மீன் வரும், பெண்களுடைய பெயருக்கு தன்மீன் வராது. ஆங்கிலத்துல மாஸ்குலைன் ப்ராப்பர் நவுன் வில் ஹாவ் தன்மீன் அண்ட் ஃபெமினைன் ப்ராப்பர் நவுன் வில் நாட் டேக் தன்மீன். ஈஸியான ஒரு ரூல் தான், மனசுல வச்சுக்கணும். இக்ரா வக்து மாதபதி அவாஹிரில் கலிமாத்தி, கடைசி ஹரக்காவை வைப்பதை கொண்டு நீங்க ரீட் அண்ட் ரைட். இதுல என்ன செஞ்சிருக்குது, ஆண்கள் பேரும் இருக்குது, பெண்கள் பேரும் இருக்குது, மாறி மாறி இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யணும், ஆண்களுடைய பேர்ல தொம்மத்தைன் டபுள் தோமா போடணும், பெண்களுடைய பெயர் வந்துச்சு அப்படின்னா சிங்கிள் தோமா போடணும். அதுதான் இந்த ரெண்டு இதுமே வந்து என்ன செஞ்சிருக்குது, பெயர்கள் தான் வந்திருக்கின்றன. அந்த இதுல வந்து ஃபாத்திமத்துக்கு அப்புறம் ஒரு மரியமு கமா வரும், கமா வந்து அரபியில் மேல இப்படி வரும். ஓகே, நீங்க கவனிச்சு போடணும். ஆண்களுடைய பெயர்கள் வந்தா நீங்க தன்மீன் வைக்கணும், பெண்களுடைய பெயர்கள் வந்தா தன்மீன் வைக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்க செக்ஷன் பி, லெசன் ஃபோர்ல நான்காவது பாடத்துல ரெண்டு செக்ஷன் இருக்குது. ஒன்னு வந்து ஃபி அலாவை வச்சு நாம பார்த்தோம். இந்த செக்ஷன் பி ரெண்டாவது செக்ஷன் பிரிவுல நாம இன்னும் இரண்டு ஹர்ஃபுல் ஜர்ரை பார்க்க போறோம். டூ மோர் பார்ட்டிக்கல் ஆஃப் ப்ரிபோசிஷன். என்னது, மின் இலா. இதை படிக்கும் பொழுது மின் தான் படிப்போம், மின் அல் அப்படின்னா அது வராது, அதனால மின் அல் அப்படின்னு மாறிடுது. அலிஃப்லாமுக்கு முன்னாடி வரும்போது மின் அல் அப்படின்னு மாறிடுது. மின் அல் பைத்தி, மின் அல் பைத்தி, மின். அடுத்து இலா, மின் அப்படின்னா இருந்து, ஃப்ரம். மக்காவிலிருந்து மதினா வரை அப்படின்னா மினல் மக்கா, மக்காவில் இருந்து, ஃப்ரம் மக்கா அப்படின்னா மினல் மக்கா. இலா அப்படின்னா வரை, டூ டூஸ். அப்போ மினல் மக்கத்தை இலல் மதீனதி, மக்காவிலிருந்து மதீனா வரை அப்படின்னா என்ன வரும், மின் இலா வரும். மினல் பைத்தி இலல் மஸ்ஜிதி, வீட்டிலிருந்து மஸ்ஜித் வரை. பாருங்க அல் பைத்து, அல் பைத்துன்னா வீடு. மினல் பைத்தி அப்படின்னா வீட்டில் இருந்து, ஃப்ரம் த ஹவுஸ், வீட்டில் இருந்து. மின்ங்கிறதும் ஹர்ஃபுல் ஜர்ரு, அதனால பைத்திக்கு வந்து என்ன செய்யறோம், நம்ம கஸ்ரா கொடுக்குறோம். அடுத்து மஸ்ஜித், மஸ்ஜித்னா பள்ளிவாசல், மாஸ்க். இலா அப்படின்னா வரை, டூ அல்லது டூவர்ஸ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வருது பார்த்தீங்களா, இந்த மின் தான். மினஷ் ஷைத்தான், ஷைத்தானில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த இருந்து அப்படிங்கிறது மின். ஐ சீக் ரெஃப்யூஜ் ஃப்ரம் ஷைத்தான், அந்த ஃப்ரம் வந்து மின். ஓகே, மினஷ் ஷைத்தான். அல் மஸ்ஜிது அப்படின்னா பள்ளிவாசல், மாஸ்க். இலல் மஸ்ஜிதி அப்படின்னா மஸ்ஜித் வரை, டு த மாஸ்க். ஆக இந்த செக்ஷன் பியில இன்னும் இரண்டு ஹர்ஃபுல் ஜர்ரா பார்த்துருக்குறோம், ஒன்று வந்து மின், இன்னொன்று வந்து இலா. இதை வைத்து ஒரு சின்ன கான்வர்சேஷன், ஒரு
இரு உஸ்தாதுக்கும் மாணவருக்கும் மத்தியில நடைபெறக்கூடிய ஒரு சம்பாஷணையை வந்து இங்க இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த செக்ஷன்ல நாம பார்க்கலாம். அல் முதர்ரிஸ், முதர்ரிஸ்னா யாரு? டீச்சர். முதர்ரிஸ் ஷத்தா போட்டு படிக்கணும். முதர்ரிஸுன், அல் முதர்ரிசு, அல் இருக்குது தன்வீன் கொடுக்க கூடாது. அல் முதர்ரிசு அப்படின்னா டீச்சர். அந்த ஸ்டூடெண்டுடைய பேர் என்ன? முஹம்மதுன். அந்த ஸ்டூடெண்டுடைய பேரு முஹம்மதுன் ஷத்தாவோ இருக்கும். ஓகே, டீச்சர் கேக்குறாரு முஹம்மதுட்ட, மின் ஐன அந்த, மின் ஐன அந்த. ஓகே, இதுல இன்னொரு இதுவும் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? செக்ஷன் ஏல ரெண்டு விஷயம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? ஹூவன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஹூவன்னா என்ன அர்த்தம்? ஹூவ, ஹி, அவன். அடுத்து ஹிய, ஹியன்னா என்ன அர்த்தம்? ஷி, அவள். இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம்? இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம்? அந்த அன, அந்த 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 அன. அன இது அலிஃப் இருந்தா அனான்னு படிக்க கூடாது, அன அப்படின்னு தான் படிக்கணும். ஓகே, அந்த அனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ நீ, அனன நான், அனன நான், ஐ இங்கிலீஷ்ல ஐ. இப்போ ஹி ஷி யூ ஐ அதெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஹி ஷி யூ ஐ. ஆங்கிலத்துல வந்து இதெல்லாம் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அவன், அவள், நீ, நான், பிரதிபெயர்ச்சொல் அப்படிங்கிற மாதிரி வரும் நினைக்கிறேன் தமிழ்ல. ஆங்கிலத்துல ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அரபிக்ல இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்வமீர். என்ன சொல்லுவாங்க? அக்வமீர், அத்தமீரு, அத்தமீரு அப்படின்னா ப்ரோனவுன். அத்தமீருன்னா அரபியில என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷ்ல வந்து ப்ரோனவுன், தமிழ்ல வந்து பிரதிபெயர்ச்சொல் அப்படின்னு வரும் நினைக்கிறேன். ப்ரோனவுன் பிரதிபெயர்ச்சொல், நான், நீ, அவள், அதெல்லாம் வந்து ப்ரோனவுன் இங்கிலீஷ்ல. அரபிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வமீர். ஆக செக்ஷன் ஏல வந்து ரெண்டு விஷயத்த பார்த்தோம். ஒன்னு வந்து அவன், அவள், ஹி ஷி, அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? ஹுவ ஹிய. இந்த செக்ஷன் பி ல நாம என்ன பார்க்க போறோம்? அந்த அன, அந்த அப்படின்னா நீ, யூ, அன அப்படின்னா ஐ. அனான்னு படிச்சிடாதீங்க, அன அப்படின்னு தான் படிக்கணும். ஓகே, அல் முதர்ரிசு, முதர்ரிசு கேக்குறாரு மின் ஐன அந்த, அந்தன யூ நீ, அந்தன யூ நீ, ஐன அப்படின்னா எங்கே, ஐன அப்படின்னா எங்கே, வேர் இங்கிலீஷ்ல வேர், நீ எங்கிருந்து இருக்கிறாய் அப்படின்னா எங்கிருந்து வந்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். மின் எங்கிருந்து, ஐன எங்கு, மின் இருந்து, அந்த நீ, நீ எங்கு இருந்து வந்திருக்கிறாய் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இங்கிலீஷ பொறுத்தவரை வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் ஆர் யூ ஃப்ரம். இஸ் வாஸுக்குலாம் இங்கிலீஷ்ல வந்து என்ன செய்யக்கூடாது? அரபிக்ல ஈக்குவலன்ட் லெட்டர் கிடையாது. இஸ், ஆர், வாஸ், பி எல்லாம் பெரும்பாலும் இருக்காது. ஓகே, அரபிக்ல
நீங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இஸ்வாச இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது போட்டுக்கணும். அப்போ ஐனா அப்படின்னா வேர், எங்கே, அந்தனா நீ, யூ மின்னா இருந்து, ஃப்ரம் வேர் ஆர் யூ ஃப்ரம். ஓகே, நீ இங்கிலீஷை பொறுத்தவரை நான் இருக்கணும், சாரி தமிழை பொறுத்தவரை நான் சொல்லியிருக்கிறேன், பின்னாடி இருந்து அப்படியே அர்த்தம் வச்சுதான் சில வரும். நீ எங்கிருந்து இருக்கிறாய், அப்படின்னா வந்திருக்கிறாய் அப்படிங்கிறது பிராக்கெட்ல வரும். நீ எங்கு இருந்து வந்திருக்கிறாய் இருக்கிறாய் அப்படிங்கிறது வந்துடும். அப்ப முகமது சொல்றாரு, அன மினல்யா பாணி, அனான் படிச்சிடக்கூடாது, அண்ண அப்படின்னு ஃபதஹா தான் வைக்கணும், அந்த அலிஃப் மத்தாவை படிக்க கூடாது, உச்சரிக்க கூடாது, சைலண்ட் ஆயிடும். அன அன மின்னல் யாபானி, யாபான் அப்படின்னா அல் யாபானுனா ஜப்பான், ஜப்பானுடைய மேப் போட்டிருக்காங்க பாருங்க, அல் யாபானு அப்படின்னா ஜப்பான். அல் முதரிஸ், முதரிஸ் கேட்கிறாரு, மின் ஐன அந்த, நீ எங்கு இருந்து வந்திருக்கிறாய், வேர் ஆர் யூ ஃப்ரம். அதுக்கு முகமது ஸ்டூடெண்ட் பதில் சொல்றாரு, அன மீனல் யாபானி, யாபானி ஏன் கசரா வந்திருக்குது, மின்ங்கிறது ஹர்ஃபுல் ஜர்ரு, அதனால இது யாபான்ங்கிற நவுனுக்கு பெயர் சொல்லுக்கு கசரா கொடுத்துருக்குது. அன மினல் யாபானி, நான் ஜப்பானில் இருந்து வந்திருக்கிறேன், ஐ எம் ஃப்ரம் ஜப்பான், ஐ எம் ஃப்ரம் ஜப்பான். அடுத்த க்வெஸ்சன் கேக்குறாரு பாருங்க, அல் முதர்ரிசு வமின் ஐன அம்மாருன், வமின் ஐன அம்மாருன், இது அப்படியே தான் வருது, ரிப்பீட்டடா வருது. அந்தவுக்கு பதிலா அம்மாருங்கிற பேர் வந்திருக்கு, அவ்வளவுதான், சேம் சென்டென்ஸ் தான், சேம் க்வெஸ்சன் தான், எக்ஸ்ட்ராவா இங்க அண்ட் மற்றும் வானா மற்றும் ஒமின் ஐன அம்மாருன், அம்மார் எங்கிருந்து இருக்கிறார், எங்கிருந்து வந்திருக்கிறார், அண்ட் வேர் அம்மார் இஸ் ஃப்ரம், அம்மார் எங்கிருந்து வந்திருக்கிறார், வந்திருக்கிறார்ங்கிறது ஹிடனா இருக்கும், மறைவா இருக்கும். அம்மாருன்னு பாருங்க ஆணுடைய பேர், அதனால தன்மீன் வைக்கணும். அவன் முகமது பதில் சொல்றார், அந்த ஸ்டூடெண்ட் ஹுவ ஹி அவன், மின ஸ்வீனி, ஸ்வீன்னா சைனா, மின்னா இருந்து, மின் அப்படின்னா ஃப்ரம் இருந்து, ஸ்வீன் யாபான் அப்படின்னா ஜப்பான், அஸ்வீன் அப்படின்னா அஸ்வீனு அப்படின்னா சைனா, மின ஸ்வீனி, ஏன் மின ஸ்வீனி, ஏன் கசரா வந்திருக்குது, மின் அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜர், அதனால நாம ஸ்வீனி அப்படின்ட்டு வாசிக்கிறோம். ஹுவ மின ஸ்வீனி, அவன் ஜப் சைனாவிலிருந்து வந்திருக்கிறான், ஹி இஸ் ஃப்ரம் சைனா, ஹி இஸ் ஃப்ரம் சைனா. அடுத்த கேள்வி பாருங்க, டீச்சர் கேட்கிறாரு அல் முதர்ரிசு முகமது கிட்ட கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, மின் ஐன ஹாமிதுன், சேம் க்வெஸ்சன் தான், சேம் க்வெஸ்சன் தான், என்ன மட்டும் மாறி இருக்குது, அம்மாருக்கு பதிலா ஹாமிதுங்கிற பேர் வந்திருக்கு, அவ்வளவுதான், சேம் க்வெஸ்சன் தான், அதே கேள்விதான். இப்ப என்ன கேக்குறாங்க, இதுக்கு முன்னாடி அம்மார் எங்கன்னு கேட்டாங்க, இப்போ ஹாமித் எங்கிருந்து வந்திருக்கிறார், ஹாமித் எங்கு இருந்து வந்திருக்கிறார், வேர் ஹாமித் இஸ் ஃப்ரம். ஓகே, மேலும் மற்றும் அண்ட் மின் இருந்து ஐன எங்கு ஹாமிதுன், ஹாமித் எங்கு இருந்து வந்திருக்கிறார், அண்ட் வேர் ஹாமித் இஸ் ஃப்ரம். அதுக்கு முகமது பதில் சொல்றாரு, ஹுவ மினல் ஹிந்தி, ஹுவ அவன், ஹி மினல் ஹிந்த், ஹிந்த் அப்படின்னா இந்தியா, மேப் போட்டிருக்கிறாங்களா, அல் ஹிந்த் அப்படின்னா இந்தியா. இப்போ நீங்கள் உம்ரா போறீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா மின் ஐன அந்த அவைங்கன்னா அன மினல் ஹிந்த், அனன்னா என்ன அர்த்தம்,
I am. Minal Hindna, India will irindu. Ana Minal Hind abdina, I am from India. Naan India will irindu vandirikkireen. Abdina sola. யாராவது கேட்குறாங்கன்னு எங்க இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அரபிக் அப்படி கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் நீங்க அரபிக்லயே பதில் சொல்லலாம். அன மினல் ஹிந்தி, நான் அனா நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். சரி, இப்ப நம்ம திருப்பி கேட்கிறோம், நீ எங்கிருந்து நான் வந்திருக்கிற அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம், இந்த இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒமின் ஐன் அந்த, மின் ஐன் அந்த, நீ எங்கிருந்து வந்திருக்கிற அப்படின்ட்டு. இப்போ அவன் ஏதாவது எந்த நாட்டில இருந்து வந்திருக்கிறாரோ அதை சொல்லுவார். ஒமின் ஐன் ஹாமிதுன், ஹாமித் எங்கிருந்து வந்திருக்கிறார். And where Hamid is from? Huwa min al Hindi. He is from India. Avar India vilirundu vandirikkirar. Aduthu parunga al mudarris. Aina Abbasun? Same question ana minna kanu. Hamid ku pora Abbas vandirukudu. Aina Abbasun? Aina na enga artham, enna artham? Enge, where? Abbas. Abbas enge? Where is Abbas? Where is Abbas? Abbas yenge? Oh, Muhammad adhukku badhil solraru. Kharaja. Kharaja abdina English la went out. Veliye poirukraru. Veliyeri vittar. Kharaja abdingiradhu vinaichol. Fa'al. Arabic la enna solluvom? Fa'alun. Fa'ain lam. Idhu konjam idha varum. Ismu பெயர் சொல், நவுன். இஸ்முன் அப்படின்னா பெயர் சொல். ஃபிஅலுன் அப்படின்னா வினை சொல். ஹர்ஃபுன்னா பார்ட்டிக்கல். மின் இல ஹர்ஃபுன் அப்படின்னா பார்ட்டிக்கல். தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதுக்கு தனியா அர்த்தம் வைக்க முடியாது. இருந்து வரை அதே மாதிரி இது சொல்றது. ஓகே, இங்கிலீஷ்ல இன் டூ இத தனியா போய் யார்ட்டையும் சொல்ல முடியாது. டூ அப்படின்னா என்ன? டூ அப்படிமா இஸ்மு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், நான் சொல்லியிருக்கிறேன் இந்த கிதாபினுடைய ஆரம்பத்துல. நம்ம புக் ஒன்ல பெரும்பாலும் நவுனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம்? நவுனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபேல் ரொம்ப கம்மியா வரும், ஒரு நாலு அஞ்சு அதுக்குள்ளதான் வரும். அதுல ஒண்ணுதான் பாத்துட்டீங்கல்ல. இன்னொரு ரெண்டு ரெண்டு இன்னொரு இது பார்ப்போம். அடுத்து தஹப. தஹப அப்படின்னா போயிட்டார்னு அர்த்தம். ஹரஜனா வெளியேறி விட்டார், தஹபனா சென்றான். சென்றான் இங்கிலீஷ்ல ஹரஜா அப்படின்னா வென்ட் அவுட், தஹபனா வென்ட். ஹரஜனா வென்ட் அவுட், எக்ஸிட் அப்படிங்கிற அர்த்தம் வரும். தஹப அப்படின்னா வென்ட் மட்டும்தான் வரும், வென்ட் அவுட் வராது. ஹரஜனா வென்ட் அவுட் அல்லது எக்ஸிட். இது ரெண்டுமே ஃபேல். இந்த ஃபேல் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ரெண்டு மூணு ஃபேல் இருக்குது. ஃபேல்னா என்னது? வெர்ப், வினை சொல். ஆக இந்த புத்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வெர்புக்குள்ளதான், வினை சொல்லுக்குள்ளதான் வரும். மற்றது எல்லாம் என்ன செய்யும்? இன்ஷா அல்லாஹ் நவுன், பெயர் சொல்லை வைத்து தான் நமக்கு இந்த புக் ஒன் நடக்கும். அல் முதர்ரிசு ஐன அப்பாசுன், அப்பாஸ் எங்க போயிட்டாரு? Where is Abbas? Muhammad reply பண்றார், kharaja, வெளியே சென்று விட்டார். வெளியே சென்று விட்டார், went out, exit. இது past tense verb, கடந்த கால வினைச்சொல். வினைச்சொல்ல என்ன செய்யும்? கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இருக்கும். Past tense, future tense, present tense. இந்த வெர்ப் வந்து இந்த வினை சொல் ஹரஜ தஹபங்கிறது பாஸ்ட் டென்ஸ், கடந்த கால வினை சொல். நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் வேற மாதிரி வரும். அது நம்ம புக் டூல இன்ஷால்லா நம்ம பார்க்கலாம். ஹரஜ அப்படின்னா வென்ட் அவுட். அடுத்து பாருங்க, பொண்ணு கேக்குறாரு, அப்பாஸ் எங்க வெளியே போயிட்டாரு? எங்க போயிட்டாரு அது கேக்குறான். ஐன தஹப, எங்கே சென்றான்? எங்கே சென்றார்? Where he went? Aina dhahaba. Dhahaba abdina went.
خرج ذهبங்கிறது வினைச்சொல் verb. அரபிக்ல என்ன சொல்லுவோம்? فعل என்று சொல்லுவோம். خرج என்றால் went out, வெளியேறி விட்டான். ذهب அப்படினா went, சென்றான். أين ذهب? அதுக்கு முகமது ரிப்ளை பண்றாரு, ذهب الى المديري. ذهب الى المديري. முதீர்னா என்னன்னா பிரின்சிபல், முதல்வர், அந்த கல்லூரி முதல்வர் இருப்பார்ல ஸ்கூல்ல, ஹெட் மாஸ்டர், முதல்வர், பிரின்சிபல், அந்த ஹெட், தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஜஹப இலல் முதிரி. இலானா என்ன பார்த்துருக்கோம்? மின் அப்படின்னா இருந்து, இலானா வரை. அப்படின்னா தலைமை ஆசிரியரை பார்க்க போயிருக்கிறாரு. ஜஹப இலா முதிரி. ஜஹபனா வென்ட், இலானா டூ பிரின்சிபல், வென்ட் டூ பிரின்சிபல், பிரின்சிபலின் அளவில் சென்றிருக்கிறார். அப்படின்னா பிரின்சிபலை பார்க்க போயிருக்கிறாரு அப்படின்ட்டு அர்த்தம். ذهب الى المديري. பிரின்சிபல் வரை, பிரின்சிபல் அளவில் போயிருக்கிறார். ஓனர் வராது, முதியருக்கு வந்து ஹெட். மேனேஜருக்கும் முதியர்னு வரும். அந்த அந்த இடத்துல ஹெட்டா இருப்பார்ல, மேனேஜர், ஹெட் மாஸ்டர், அந்த இதுக்கு வரும், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாருங்க, ஐன தஹப. தஹபனா என்ன அர்த்தம்? சென்றான். அலி, அலி எங்கே சென்றான்? இங்க அப்பாஸை பத்தி பேசப்படுது. அப்பாஸ் எங்கன்னு கேக்குறாங்க, அவன் வெளியே போயிட்டாங்கிறாங்க. எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்கும்போது பிரின்சிபலை பார்க்க போயிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஐன தஹப அலியுன். அப்ப அலி எங்க போயிருக்கிறாப்ல? وَأَيْنَ ذَهَبَ عَلِيٌ and where Ali went. Ali எங்கே சென்றிருக்கிறார்? ذَهَبَ إِلَى الْمِرْحَاضِ. மிர்ஹால் அப்படின்னா டாய்லெட், கழிப்பறை. மிர்ஹாது அப்படின்னா கழிப்பறை. ذَهَبَ إِلَى الْمِرْحَاضِ, கழிப்பறையின் அளவில் சென்றிருக்கிறார். وَأَيْنَ ذَهَبَ عَلِيٌ, அலி எங்க போயிருக்கிறாரு? ஜஹபைலல் மிர்ஹாதி, கழிப்பறையின் அளவில் சென்றிருக்கிறார். சரி, அல்ஹம்துலில்லா. ஒரு தடவை என் கூட சேர்ந்து இதை வாசிங்க, கொஞ்சம் சத்தமா போய் வாசிங்க. அல் பைத்து மினல் பைத்தி. அரபிக் மட்டும் பாருங்க. உங்களுக்கு தெரியல, புரியல அப்படின்னா அதை பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணிட்டு கிளாஸ் முடிஞ்சதும் அதை என்ன செய்யுங்க, எடுத்து பாருங்க. ரெண்டு மூணு தடவை திருப்பி பார்த்தீங்கன்னா இன்ஷால்லா புரிஞ்சுது. அல் பைத்து மினல் பைத்தி. அல் மஸ்ஜிது இலல் மஸ்ஜிதி. அல் முதர்ரிசு மின் ஐன அந்த. மின் ஐன அந்த. அல் பைத்து அப்படின்னா வீடு, இந்த வீடு. சேர்ந்தே சொல்லுங்க. அல் பைத்து இந்த வீடு, த ஹவுஸ். மினல் பைத்தி ஃப்ரம் த ஹவுஸ், வீட்டில் இருந்து. அல் மஸ்ஜிது, அல் மஸ்ஜிது பள்ளிவாசல். இலல் மஸ்ஜிதி, இலல் மஸ்ஜிதி பள்ளிவாசலின் அளவில். டு த மாஸ்க். அல் முதர் ரிசு ஆசிரியர், டீச்சர். மின் ஐன அந்த. மின் ஐன அந்த, நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய், எங்கு இருந்து வந்திருக்கிறாய்ங்கிறது மறைவா இருக்கும். வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ ஃப்ரம். முகமது அந்த மாணவருடைய பெயர். அன மினல் யாபானி. அன மினல் யாபானி, நான் ஜப்பானில் இருந்து வந்திருக்கிறேன். யாபான் அப்படின்னா ஜப்பான். இந்த மேப் போட்டிருக்கு. ஐ எம் ஃப்ரம் ஜப்பான். அல் முதர் ரிசு
அல் முதர்ரிசு வமின் ஐன அம்மாருன் வமின் ஐன அம்மாருன் அம்மார் எங்கு இருந்து வந்திருக்கிறார் வ மேலும் and where அம்மார் is from முஹம்மத் ஹுவ மினசீனி ஹுவ மினசீனி அவர் சைனாவிலிருந்து வந்திருக்கிறார் he is from china he is from china al mudarris ஆசிரியர் teacher wa min aina hamidun wa min aina hamidun hamid எங்கிருந்து வந்திருக்கிறார் and where hamid is from muhammad huwa min al hindi huwa min al hindi avar india vilirundu vandirikkar he is from india he is from india avar india vilirundu vandirikkar al mudarrisu asirin aina abbasun aina abbasun abbas enge where is abbas muhammad kharaja kharaja he went out veliye sendru vittar veliye sendru vittar went out aladhu exit al mudarris aina dhahaba enge sendrar aina dhahaba enge sendrar where he went محمد ذهب الى المدير ذهب الى المدير went to the principal அல்லது headmaster தலைமை ஆசிரியரை சென்றிருக்கிறார் தலைமை ஆசிரியரின் அளவில் சென்றிருக்கிறார் அப்பனா அவருடைய ரூமுக்கு போயிருக்கிறார்னு அர்த்தம் அவரை பார்க்க போயிருக்கிறார் ذهب சென்றிருக்கிறார் الى அப்படினா 2 வரை அளவில் தமிழ்ல مدير அப்படினா தலைமை ஆசிரியர் principal முதல்வர் கல்லூரி முதல்வர் அந்த இதுக்கு சொல்லு தலைமையாசிரியரை தலைமையாசிரியரின் அளவில் சென்றிருக்கிறார் ذهب الى المدير went to the principal المدرس المدرس واين ذهب علي اين ذهب அலியுன் இது முதிர்ங்கிறது ஆண்பால் ஹெட் மிஸ்ஸஸ்க்கு வந்து பின்னாடி பார்க்கலாம் இது ஆண்பாலுக்கு மட்டும்தான் சொல்லப்படும் ஹெட் மாஸ்டர் ஹெட் மிஸ்ஸஸ்க்கு கடைசியில் வந்து தாமர் பூத்தா வரும் நம்ம படித்தோம்ல முதிரா அப்படின்னு போட்டால் ஹெட் மிஸ்ஸஸ் அப்படின்ட்டு வரும் பெண் தலைமை ஆசிரியைக்க முதிரா முதிரத்தி அப்படின்னு வரும் அல் முதர்ரிசு teacher wa aina dhahaba aliyun ali enge sendru vittar where ali went where and where ali went muhammad dhahaba ila al mirhadi dhahaba ila al mirhadi kalipparaikku sendirikkar he went to the toilet al mirhad abrina toilet okay innonu paathirukrom hammam hammam na bathroom kuliyalarai thanneer pulanga kudiya edam kuliyalarai olusera edam adu ingara thuvaikka kudiya edam abingara mari varum mirhal kaliparai khair avladha section b adutha section b la irukka kudiya tamreen tamareen nama இன்ஷால்லா பார்க்கலாம் இப்போ அஜிப் அனில் அஸ் இலத்தில் ஆத்தியத்தி தமாரின் எக்ஸசைசஸ் எக்ஸசைசஸ் பயிற்சிகள் பன்மை அஜிப் பதில் அலி அன் அபவுட் அஸ் இலத்தில் ஆத்தியத்தி அஸ் இலான கேள்விகள் கொஸ்டின்ஸ் ஆத்தியத்தினா பின்வரக்கூடிய ஃபாலோயிங் அஜிப் அனில் அஸ் இலத்தில் ஆத்தியத்தி
பின் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலொலி. ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்டின்ஸ். அன்னும் வந்து ஓரளவு பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஃபுல் ஜர், அதனால தான் அசி லத்திக்கு வந்து என்ன செஞ்சிருக்குது, கஸ்ரா வந்திருக்குது. ஏன் அப்படின்னா அன்ங்கிறதும் ஒரு ஹர்ஃபுல் ஜர் தான். இந்த ஆத்திய தீக்கு வந்து அசிலாவை ஃபாலோ பண்ணி ஆத்திய தீக்கு கஸ்ரா வந்திருக்குது. தமாரி ஒமின் ஐன அந்த, ஒமின் ஐன அந்த, வேர் ஆர் யூ ஃப்ரம், நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய். ஒன்னே இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டு விதத்துல இது பண்ணலாம். நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன், ஐ எம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். ஆனா மினல் ஹிந்தி இல்ல, இந்த புத்தகத்துல உள்ளதை அப்படியே போடணும் அப்படின்னா இந்த புத்தகத்துல என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா முகமது ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிறாரு, ஆனா மினல் யாபானின்னு போடலாம். இங்க வந்து நம்மளுடைய இதுக்கே வச்சுக்கிடுவோமே, நான் இந்தியால இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. மின் ஐன அந்த, வேர் ஆர் யூ ஃப்ரம், நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய். அப்ப நீங்க இங்க என்ன எழுதணும் அப்படின்னா ஐ எம் ஃப்ரம், அரபிக்ல எழுதணும், இங்கிலீஷ்ல எழுதிடாதீங்க, தமிழ்ல எழுதிடாதீங்க. I am from India. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். I am from India. நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். அனமினல் ஹிந்தி. எழுதும் பொழுது நாவுக்கு வந்து அந்த அலிஃப் வரணும், படிக்கும் பொழுது அனதா வரணும். இருந்து அப்படின்னா மின், அனமினல் ஹிந்தி, ஹிந்த் அப்படின்னா என்னது இந்தியா, அனமினல் ஹிந்தி. அடுத்து பாருங்க, அந்த மினல் பிலிப்பீன், ஆர் யூ, நீ வந்திருக்கிறாயா. மினல் பிலிப்பீன், பிலிப்பீன் அப்படின்னா பிலிப்பைன்ஸ், பிலிப்பைன்ஸ் நாடு இருக்குல்ல, பிலிப்பைன்ஸ்ல இருந்து நீ வந்திருக்கிறியா. ல இல்லை, ல இல்லை, ல இல்லை கமா போட்டு அன மினல் ஹிந்த் அப்படிங்கறது இங்க அப்படியே எழுதிடலாம். இல்லை நான் இந்தியால இருந்து வந்திருக்கிறேன். அந்த மினல் பிலிப்பீன், கேள்விக்குரிய ஹம்சா படிச்சிருக்கோம்ல, அல் ஹம்சத்துல் இஸ்திஃபாம், இந்த முத ஹம்சா, ரெண்டாவது ஹம்சா இல்ல, ரெண்டாவது ஹம்சா வந்து அந்த உன்னுடைய ஹம்சா, அந்தனா நீ. மினல் பிலிப்பீன் அப்படின்னா பிலிப்பீன்ஸில் இருந்து. ஆர் யூ ஃப்ரம் பிலிப்பைன்ஸ், பிலிப்பைன், நோ ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ல அன மினல் ஹிந்தி. அடுத்து பாருங்க, மண் மினசீனி, மண் மினசீனி, மன்னா யாரு, ஹூ, மன்னா யாருன்னு அர்த்தம், மின் அப்படின்னா இருந்துன்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஒரு ஹரக்கத்தை மாத்தினீங்க அப்படின்னா அர்த்தமே மாறிடும், ரெண்டுமே சேமா தான் இருக்கும், மண்ணும் மின்னும் சேமா தான் இருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், அர்த்தம் வைக்கணும். மண் அப்படின்னா யார், மின் அப்படின்னா இருந்து. மண் மினசீனி, யார் சீனாவிலிருந்து வந்திருக்கிறார். ஹூ இஸ் ஃப்ரம் சைனா, சைனால இருந்து யார் வந்திருந்தா, சைனால இருந்து வந்தது அம்மார், அம்மார், அம்மாருன் மினசீனி, அம்மாருன் மினசீனி. எப்படி ஆன்சர் எழுதணும், அம்மாருன் மினசி மினசீனி எழுதிக்கோங்க. அம்மார், அம்மாருங்கிற பேரு அம்மாருன் தன்வீன் போடணும், மினசீனி அப்படியே தூக்கி இங்க தூக்கி போட்டுடலாம். மினசீனி அப்படியே எழுதிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாரும் மினசீன், அம்மார் சீனாவிலிருந்து வந்திருக்கிறார், அம்மார் மினசீனி. ப்ராக்டிஸ், ஹரக்கத்து இல்லாமல் எப்படி படிக்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ், பயிற்சி. எந்த அளவுக்கு நீங்கள் அந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி படிக்கிறீங்களோ அதை பார்க்கும்போது என்ன செஞ்சிடும், தானா ஹரக்கத்து இல்லாமல் படிக்க வந்துடும். அதனால தான் பயிற்சிகள்லாம் ரொம்ப முக்கியம், பயிற்சிகள் மிகவும் முக்கியம், பயிற்சிகளை விடாதீர்கள். பயிற்சிகளை விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்க இந்த புக்கை முடிச்சிடலாம், அடுத்த புக்கை படிக்கிறது கஷ்டமா போயிடும். அதனாலதான் நம்ம ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் வச்சிருக்கிறோம்,
ரெண்டு வாரம் யாரு ரெண்டு வாரம் மூணு வாரம் யார் பயிற்சி செய்யலையோ அவங்க அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற ஸ்ட்ரிக்ட் ரூல் ஏன் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நீங்க ஹரக்கத் இல்லாம படிக்கணும் அப்படின்னா பயிற்சிகள் மிகவும் முக்கியம். அம்மாருன் மினசீனி, அம்மார் சைனாவிலிருந்து வந்திருக்கிறார். மின் ஐன ஹாமிதுன், மின் ஐன ஹாமிதுன், மின் அப்படின்னா ஃப்ரம், ஐன எங்கே, ஹாமித், ஹாமித் எங்கிருந்து வந்திருக்கிறார். மின் ஃப்ரம் ஐன, ஐன எங்கே, ஹாமிதுன், ஹாமித் எங்கிருந்து வந்திருக்கிறார். ஹாமித் வந்து எங்கிருந்து வந்திருக்காப்ல, இந்தியால இருந்து வந்திருக்கிறது. Huwa minal hindi. Unna Hamid minal hindi nu bolla appadina avar India vilirundu vandirukkar appdin ponnuna huwa. Huwa minal hindi. Konja idha irukum na idhula eludhuradhanaala neenga konja correct ah eludhunga. Hindi enna maadhiri eludhiradhinga. Huwa minal hindi. Idhu min, min inga paathukonga. Huwa minal hindi. அல்லது ஹாமிதுன் மினல் ஹிந்தி. மின் ஐன ஹாமிதுன், ஹாமித் எங்கிருந்து வந்திருக்கிறார். மின் ஐன ஹாமிதுன், ஹுவ மினல் ஹிந்தி, ஹுவ மினல் ஹிந்தி, அவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார். அடுத்து ஐன தஹப அப்பாஸுன், ஐன தஹப, ஐன அப்படின்னா எங்கே, தஹபன சென்றார், அப்பாஸ், அப்பாஸ் எங்கே சென்றார், Where Abbas went. Where Abbas went. Abbas எங்க போனாரு, முதிர், ذهب الى المديري. இது அப்படி எழுதிரலாம், ذهب அங்க வந்து ஹுவ ذهبன்னு சொல்ல தேவையில்ல, ذهبலயே வந்து ஹுவங்கிற அவர் போயிருக்கிறாரு அப்படிங்கிறது உள்ள இருக்கும், அதனால ذهبன்னு சொன்னாலே போதும் அவர் சென்றிருக்கிறார்னு அர்த்தம் வரும். கடந்த காலத்துல வரும் He went, past tense. Aina dhahaba Abbasun. Abbasun tanween vekkanum. Yen annudaiya per. Aina dhahaba Abbasun. Abbas enge sendirikkirar. Dhahaba ilal mudiri. Principal paaka poyirukkirar. Thalamai aasiriyarai aladhu mudhalvarai paarka poyirukkirar. School aarndha thalamai aasiriyar. காலேஜா இருந்தா தலைமை முதல்வர், பெண்ணா இருந்தா முதீரதி, முதீரா அந்த தாமர் பூத்தா இருக்குல்ல பின்னாடி அந்த தாமர் பூத்தா போட்டுட்டீங்கன்னா அது பெண் தலைமை ஆசிரியரா மாறிடும். முதீரதி அப்படின்னா முதீரா அப்படின்னு நிப்பாட்டி படிப்பாங்க, எழுதும் போது முதீரதி அப்படின்னு இருக்கும். தாமர் பூத்தா கொண்டுதான் என்னுடைய அடையாளம். அஸ்ஹப அலியுன் இலல் முதீரி, அஹப அலியுன் இலல் முதிரி, அ போயிருக்கானா, தஹப சென்றிருக்கிறானா, அலியுன் அலி சென்று இருக்கிறானா, இலல் முதிரி முதிர் முதல்வரின் அளவில் பிரின்சிபல்கிட்ட போயிருக்கிறாரா, இஸ் அலி வென் டு த பிரின்சிபல், லா எங்க போயிருக்கிறாப்ல, ஹுவ, ஹுவ தேவையில்லை, ஏன்னா தஹபங்கிறதே ஹுவங்கிறது சேர்ந்து இருக்கும். ذهب الى المرحاضي, ذهب الى المرحاضي, ذهب இத அப்படி போடுங்க, ذهب, ذهبல வந்து தாலுக்கு நுக்தா இருக்கும். ஓகே, அதிகமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்க வரும்னா தாலுக்கு ذالுக்கு, ஹாதா ذال வந்து பெரும்பாலும் என்ன செய்வாங்க, தாலாவே படிப்பாங்க, நுக்தா உள்ளத நுக்தா இல்லாத மாதிரியே படிப்பாங்க. தாலிக்கல் கிதாபும்பாங்க, தாலிக்கல் கிதாப், ஸஹப இலல் முதிரி, இலனா வரை, அல் முதிரினா பிரின்சிபல்ட்ட போயிருக்கிறார், முதிரி 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 தான் இருக்குது. இதை அப்படியே போட்டுடலாம், ஒன்றும் இல்லை, இங்கே ஆன்சர் இருக்குது. ஆன்சர் எங்கே இருக்குது, கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. ذهب, சாரி, இலல் மிர்ஹாதி, இவர் டாய்லெட்டு போயிருக்கிறார், மிர்ஹாதி, மிர்ஹாப் அப்படின்னா டாய்லெட், ذهب இலல் மிர்ஹாலி, ذهب அலியுன் இலல் முதிரி, அலி
முதீரை பார்க்க சென்றிருக்கிறாரா? லா, இல்லை. ذهب الى المرحاضي, ذهب الى المرحاضي. இன்னொரு தடவை பாருங்க. அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆதியதி, என் கூட சேர்ந்தே சொல்லுங்க. மின் ஐன அந்த, மின் ஐன அந்த, where are you from, நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய். அதுக்கு பதில் எப்படி வரும்? அன மினல் ஹிந்தி, நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். ஐ எம் ஃப்ரம் இந்தியா. அடுத்த கேள்வி என்ன? பிலிப்பீன், இது க்வெஸ்சன் மாதிரியே கேட்கணும். நீ அங்கப்பா வந்திருக்கிற அப்படின்னு கேட்போம்ல, அதே எம்சில் என்ன சொன்ன அந்த பிலிப்பீன் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த ஒரு எமோஷன் இல்லாமலேயே படிச்சிடக்கூடாது. அந்த மினல் பிலிப்பீன், நீ பிலிப்பீன்ல இருந்து வந்திருக்கிறியா? Are you from Philippines? No. La. Ana minal Hindi. I am from India. Naan India vilirundu vandirikiren. Man minasini. Man minasini. Yaar China vilirundu vandirikirar? Who is from China? China irundhu yaar vandirukra? Hamidun. Hamidun. வந்திருக்கிறார். அம்மாரும் மினசீனி, ஹாமித் வந்து ஹிந்து. அப்போ இங்க ஆன்சர் என்ன வரும்? அம்மாரும் மினசீனி, அம்மார் சைனாவிலிருந்து வந்திருக்கிறார். அம்மாருன் மினசீனி அப்படின்னு வரும். மின் ஐன ஹாமிதுன், ஹாமித் எங்கிருந்து வந்திருக்கிறார்? வேர் ஹாமித் இஸ் ஃப்ரம், ஹுவ மினல் ஹிந்தி, அவர் அப்படின்னே படிச்சிடலாம். ஏன்னா ஹாமித் இங்க இருக்கு பாத்தீங்களா, ஹி இஸ் ஃப்ரம் இந்தியா, அவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார். அவருக்கு என்னது? ஹுவ, ஹுவ இந்தியாவில் இருந்து அப்படின்னா இருந்துக்கு மின், இந்தியா ஹிந்து, ஹுவ மினல் ஹிந்தி, ஹுவ மினல் ஹிந்தி. ஏன் ஹிந்தி கொடுக்கணும்? மின்ங்கிறது ஹர்ஃபுல் ஜர். ஐன தஹப அப்பாசுன், ஐன தஹப அப்பாசுன், அப்பாஸ் எங்கே சென்றிருக்கிறார்? வேர் அப்பாஸ் வென்ட், where Abbas went, Abbas went to Mudir. Mudir பார்க்கறதுக்கு பேர்க்கிறார். Mudir அப்படினா தலைமை ஆசிரியர், முதல்வர், பிரின்சிபல். ذهب الى المدير, ذهب அப்படினாலே அதுல ஹுவாங்கிறது இருக்கும், ஹி அப்படிங்கிறது இருக்கும், அதனால ஹுவ ذهبன்னு போட தேவையில்லை. ذهبன்னு எழுதினாலே ஹி வென்ட் தான். ஓகே, அதனால ஹுவ தஹப அவர் சென்றிருக்கிறாருக்கு இங்க வந்து அப்படி பண்ணும், ஹுவ மினல் ஹிந்தி, அவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாருக்கு ஹுவன்னு எழுதணும். தஹபக்கு முன்னாடி ஹுவ போட தேவையில்லை, ஏன்னா தஹப என்பதே அவர் சென்றிருக்கிறார்ன்னு தான் அர்த்தம், ஹி வெண்ட். ஓகே, தஹப இலல் முதீரி, முதீரின் அளவில் சென்றிருக்கிறார், பிரின்சிபல்கிட்ட போயிருக்கிறாரு. ஸ்கூலை பத்தி படிக்கிறதுனால இது வந்து ஸ்கூலா இருந்துச்சுன்னா தலைமை ஆசிரியர், ஹெட் மாஸ்டர், காலேஜா இருந்துச்சு அப்படின்னா பிரின்சிபல், முதல்வர். அதஹப அலியு நிலல் முதீரி, அதஹப அலியு நிலல் முதீரி, அப்படின்னா க்வெஸ்டின் மார்க். தஹப அலியு நிலல் முதீரி அப்படின்னா முதீர், அலி முதீர்ட்ட போயிருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த ஹம்சா வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஹம்சத்துல இஸ்திஃபாம் என்ன ஆயிடும்? அதை வந்து க்வெஸ்டின் இதா மாத்திடும், கேள்விக்குறியாக மாற்றிவிடும். முதீர், அலி முதீரின் அளவில் சென்றிருக்கிறார் அப்படின்னா எப்படி மாத்தும்? அலி முதீரின் அளவில் சென்றிருக்கிறாரா, முதீர்கிட்ட போயிருக்கிறாரா? இஸ் அலி வென்ட் டு த பிரின்சிபல்? லா, ஆக்சுவலா அலி வந்து டாய்லெட்டுக்கு போயிருக்கிறாரு, கழிப்பறைக்கு போயிருக்கிறாரு. அப்ப என்ன ஆன்சர் பண்ணும்? லா, நோ, ذهب, அவனுக்கு வந்து இங்க போட தேவையில்லை, ஏன்னா ذهبனாலே அவன் அர்த்தம். ஓகே, ذهب الى المرحاض, مرحاض அப்படின்னா டாய்லெட், ذهب الى المرحاض,
அவர் டாய்லெட்டுக்கு போயிருக்கிறார். அவர் கழிப்பறைக்கு போய் இருக்கிறார், சென்றிருக்கிறார். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்க எக்ஸசைஸ் 2 and 3. இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, எக்ஸசைஸ் 2ல வந்து ஒன்றும் இல்லை, இக்ரா வக்துப் மா பபுதி அவாஹிரில் கலிமாத்தி, ரீட் அண்ட் ரைட் வித் மென்ஷனிங் த எண்டிங் ஆஃப் த வேர்ட். அப்படின்னா ஹரக்கா வைப்பதை கொண்டு கடைசியிலே அந்த வார்த்தையினுடைய கடைசியில் ஹரக்கா வைப்பதை கொண்டு இந்த வார்த்தைகளை படி மற்றும் எழுது. இதில் என்ன இருக்குது? அல் உர்ஃபத்து, இது நார்மலானது, பை டிஃபால்ட் தம்மா கொடுக்கணும். மினல் உர்ஃபத்தி, ஏன் மின்ங்கிறது ஹர்ஃபுல் ஜர். ஓகே, மினல் உர்ஃபத்தி, ரூமிலிருந்து, ஃப்ரம் த ரூம். அடுத்து என்ன எழுதணும்? மினல் ஹம்மாமி, மின் வந்திருக்கிறதுனால ஹம்மாமுவா ஹம்மாமியா, ஹம்மாமி ஹம்மாமுன்னு எழுதிடக்கூடாது. இதே மாதிரி என்ன செய்யுங்க, இன்ஷால்லா மற்றதையும் எழுதுங்க. இது பெருசாக எதுவும் கிடையாது, பார்த்து எழுத வேண்டியதுதான். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஹரக்கத்தை ஒழுங்காக போடணும். ஹர்ஃபுல் ஜர் இருந்துச்சுன்னா கசரா போடணும், இல்லை எதுவுமே இல்லைன்னா பை டிஃபால்ட் தொம்மா போடணும். அலிஃப்லாம் இருந்தால் தொம்மா, அலிஃப்லாம் இல்லைன்னா தொம்மத்தை. இங்கே பெரும்பாலும் அலிஃப்லாம் வச்சு தான் வச்சுருப்பாங்க, அதனால நீங்கள் தொம்மா போடணும். அடுத்து பாருங்க, இதை எழுதி படிக்கவும் செய்யணும். யக்ரா வக்து, யக்ரா வக்து அடுத்ததும் ரீட் அண்ட் ரைட். இதுல என்ன இருக்குது பார்க்கலாமா? மன் மின், சாரி, மின் ஐன ஃபாத்திமத்து, மின் ஐன ஃபாத்திமத்துன்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஏன்? பெண்பாலு, பெண்ணுடைய பெயருக்கு தன்மீன் வராது. ஃபாத்திமத்துன்னு போட்டீங்க அப்படின்னா தப்பு, சிங்கிள் தம்மா தான் போடணும். படிக்கும்போது மின் ஐன ஃபாத்திமத்து, மின்னா இருந்து, ஐன எங்கு, ஃபாத்திமா எங்கிருந்து இருக்கிறாள், எங்கிருந்து வந்திருக்கிறார், வேர் ஃபாத்திமா இஸ் ஃப்ரம். இங்க மெயினா பார்க்க வேண்டியது, எழுதும் பொழுது சிங்கப் தம்மா போடணும். நீங்க பிராக்டிஸ் எழுதும் பொழுது, ஹோம்ஒர்க் எழுதும் போது கண்டிப்பாக ஹரக்கத்து வச்சு எழுதுங்க. கடைசி எழுத்து வரைக்கும் ஹரக்கத்து வச்சு எழுதுங்க, ஹரக்கத்து வச்சு படிங்க. ரெக்கார்டிங்லையும் கடைசி ஹரக்கா வெளியே வரணும், அப்பந்தான் நீங்க வந்து நீங்க படிக்கிறது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத ஆசிரியர்கள் திருத்த முடியும். ஏன்னா அரபிக்கை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஃபத்ஹா கசரா தம்மாவை வச்சு அர்த்தமே மாறும், அர்த்தம் மாறிவிடும். ஹலக்கல்லாஹுனா என்ன அர்த்தம்? ஹலக்க அல்லாஹு, இந்த ஹூ போட்டீங்க அப்படின்னா ஹலக்கல்லாஹுனா அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் கிரியேட்டட். இது முஸ்லிமினுடைய ஈமான், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் என்ன செஞ்சான், படைச்சான், கரெக்ட் தானே? இந்த தம்மாக்கு பதிலா ஃபதஹா பண்ணா என்ன ஆயிடும்? குஃப்ர் ஆயிடும். எப்படி? ஹலக்கல்லாஹ அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்லாவை படைத்தான், யாரோ ஒருத்தன் அல்லாவை படைச்சிருக்கிறான்னு அர்த்தம் வரும். நாவது பில்லாஹ் ஹலக்கல்லாஹ அப்படின்னா அல்லாவை படைத்தான். நம்ம நினைப்போம், ஒரு ஏன் கடைசியில சொல்லணும் சொல்லணும்னு இவர் உயிரை வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைப்போம். அந்த ஃபதஹா கசரால ஈமானும் குஃப்ரும் இருக்குது. தம்மாவுக்கு பதிலா ஃபதஹா போட்டீங்க அப்படின்னா குஃப்ரு, தம்மா போட்டா ஈமான். அல்லாஹ் பார்த்துடும். அதனால கவனமா அரபிக்கை பொறுத்தளவுல கடைசி எழுத்தை கவனமாக வைக்க தெரிய வேண்டும், வைத்து படிக்கவும் தெரிய வேண்டும். அதனால இப்போ பிராக்டிஸ் படிக்கும் பொழுது, பிராக்டிஸ்ல எழுதும் பொழுது அரபு பேசுற மாதிரி ஃபாத்திமா மதரசா ஃபஸ்ல் இலல் முதீர் அப்படின்லாம் படிக்காதீங்க. இலல் முதீரி, மினல் ஹிந்தி, இலல் ஹம்மாமி. எழுதும் போதும் கரெக்டா எழுதுங்க, படிக்கும் போதும் கரெக்டா படிங்க. ஏன்னா நீங்க தவறாக படித்து விட்டால் அர்த்தம் மாறிவிடும். ஹலக்கல்லாஹு என்றால் அல்லாஹ் படைத்தான், ஹலக்கல்லாஹனா அல்லாஹ்வை ஒருத்தன் படைச்சான் அப்படிங்கறத குஃப்ருல கொண்டு போய் விட்டுருவோம். நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மின் ஐன ஃபாத்திமத்து, ஃபாத்திமா எங்கிருந்து வந்திருக்கிறார், வேர் ஃபாத்திமா இஸ் ஃப்ரம், ஹிய மினல் ஹிந்தி, ஹியனா அவள், ஹுவனா அவன், ஹியனா அவள், she is from India, she is from India. kharaj al mudarrisu,
خرج المدرس من الفصل وذهب إلى المدير. خرج المدرس من الفصل وذهب إلى المدير. خرجنا هنا படிச்சிருக்கோம் வெளியேறி விட்டார் வெளியே சென்று விட்டார் exit went out. முதர்ரிசு முதர்ரிசு அப்படினா டீச்சர் ஆசிரியர் ஆசிரியர் வெளியே சென்று விட்டார். மினல் ஃபஸ்லி ஃபஸ்ல அப்படின்னா வகுப்பறை. குர்ஃபா அப்படின்னா வெறும் அறை. அல்ல குர்ஃபத்து படிச்சோம்ல குர்ஃபத்து குர்ஃபனா வெறும் ரூம். அல் ஃபஸ்ல் அப்படின்னா கிளாஸ் ரூம் வகுப்பறை. ஹரஜல் முதர்ரிசு மினல் ஃபஸ்லி டீச்சர் went out from the classroom. ஆசிரியர் வகுப்பறையில் இருந்து வெளியே சென்று விட்டார். and ذهب الى المدير. மேலும் பிரின்சிபல் முதல்வரிடம் சென்று விட்டார். முதல்வரின் அளவில் சென்று விட்டார். முதல்வரை பார்க்க சென்று விட்டார். وذهب الى المدير and went to the principal. خرج المدرس من الفصل. ஆசிரியர் வகுப்பறையிலிருந்து வெளியேறி விட்டார். டீச்சர் எக்ஸிட் வெண்ட் அவுட் ஃப்ரம் த கிளாஸ் ரூம். وذهب الى المدير and went to the principal. மேலும் பிரின்சிபலின் அளவில் சென்றார். அடுத்து பாருங்க. ذهبت تاجر الى الدكان. ذهبت تاجر الى الدكان. ذهب அப்படினா went. خرج அப்படினா went out. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ذهب அப்படினா went. அரஜா அப்படின்னா went out அல்லது exit. went out அல்லது exit. ரஹபத் தாஜிரு இல துக்கானி. ஆசிரியர் சாரி தாஜிர் அப்படின்னா வியாபாரி. ரஹபத் தாஜிரு இல துக்கானி. வியாபாரி துக்கான் அப்படின்னா கடை ஷாப். வியாபாரி மெர்ச்சன்ட். மெர்ச்சன்ட் வென்ட் டு ரஹபனா வென்ட் வென்ட் டு த ஷாப். வியாபாரி கடைக்கு சென்றார். வியாபாரி கடைக்கு சென்றார். கடையின் அளவில் சென்றார். கடைக்கு சென்றார். ரஹபத் தாஜிரு இல துக்கானி. மெர்ச்சன்ட் வென்ட் டு த ஷாப். அடுத்தனால خرج حامد من الغرفة وذهب إلى الحمام. خرج حامد. خرجنا exit went out. حامد. حامد went out من الغرفة. غرفة بنا room array. from the room array لرند حامد வெளியே சென்றான். وذهب إلى الحمام. وذهب الى الحمام. மேலும் குளியல் அறைக்கு பாத்ரூம் குளியல் அறைக்கு சென்றான். ரூமில் இருந்து வெளியேறி குளியல் அறைக்கு சென்றான். ஹாமித் வென்ட் அவுட் ஃப்ரம் த ரூம் அண்ட் வென்ட் டு த பாத்ரூம். ஓகே. خرج حامد من الغرفة. حامد went out from the room and went to the bathroom. حامد அறையிலிருந்து அறைனா ரூம் அறையிலிருந்து வெளியேறி வெளியேறினான். and மேலும் ذهب الى الحمام குளியல் அறைக்கு சென்றான். ஒரு தடவை வாசிங்க.
ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம், சத்தமா வாசிங்க. இக்ரா வக்துப், இக்ரா வக்துப். மின் ஐன ஃபாத்திமது, மின் ஐன ஃபாத்திமது, ஃபாத்திமா எங்கிருந்து வந்திருக்கிறார். வேர் ஃபாத்திமா இஸ் ஃப்ரம், ஹிய மினல் ஹிந்தி, ஹிய மினல் ஹிந்தி, அவள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாள். She is from India. She is from India. خرج المدرس من الفصل وذهب إلى المدير. خرج المدرس من الفصل وذهب إلى المدير. ஆசிரியர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார், மேலும் முதல்வரிடத்தில் சென்றார். Teacher went out from the classroom and went to the principal. Dhahabat tajiru ila dukkani, dhahabat tajiru ila dukkani. Merchant went to the shop. Vyabari kadaikku sendrar, vyabari kadaikku sendrar. Dukkan appadina kadai. خرج حامد من الغرفة وذهب إلى الحمام. خرج حامد من الغرفة وذهب إلى الحمام. خرج حامد من الغرفة. حامد அறையிலிருந்து வெளியேறினான். وذهب إلى الحمام. மேலும் கழிப்பறை, ஹம்மாம் அப்படினா குளியல் அறைக்கு சென்றார். حامد went out from the room and went to the bathroom. இன்ஷாஅல்லாஹ் இந்த வாரம் இந்த எக்ஸசைஸ் 1, 2, 3 இதை எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இதை அப்படியே எழுதி மூணுமே ரீட் அண்ட் ரைட் எழுதி என்ன செய்யுங்க, எழுதி படிங்க. இது ஒரு நல்ல கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்குது, ரெண்டு பேர் பேசுற மாதிரி தான் இருக்குது. எக்ஸசைஸ் 1, 2, 3 இன்ஷாஅல்லாஹ். 3ல வந்து இந்த பேஜ் அடுத்த பார்த்துக்கலாம். 4 கொஸ்டின் வரைக்கும் இந்த வார ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க, எழுதவும் செய்யுங்கள். வாய்ஸ்லையும் இந்த மூணையும் போடுங்க இன்ஷாஅல்லாஹ். அடுத்த பேஜ் நாளைக்கு பார்க்கலாம். அடுத்து ஒரு பேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் லெசன் 5 இன்ஷாஅல்லாஹ். கடைசி பேஜையும் லெசன் 5 இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வகுப்பில் பார்க்கலாம். ஜஸாகுமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.